ஓகே ஜென்டில்மேன், ஐ ஹேவ் அன் கொஸ்டின் ஃபார் யூ. இதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரேன், நான் தயார். என்ன சொல்றீங்க? Do you know how much you are all paying tax per year? 20,000. 17,000. 15. நீங்க 20K. 10K. 3,000. 10,000. என்ன ராஜா, பேர் ராஜான்னு வச்சுட்டு பூஜா தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீ எவ்வளவு டாக்ஸ் கட்டுற? நீங்க கொடுக்குற 10,000 ரூபா சம்பளத்துக்கு டாக்ஸியே பிடிக்க முடியாது, இதுல டாக்ஸ் வேறையா? Guys, you are all wrong. So I can't give you any increment. அப்போ எதுதான் சரின்னு சொல்றீங்க? Let's see. 100 ரூபாய் MRP இருக்கிற ஏதோ ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஏர் கலர், ஹேர் ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக், ஐலைனர். ஓகே ஓகே ஓகே, ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கலாம். 100 ரூபாய் MRP இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாம கட்டுற டாக்ஸ் 14 ரூபா 50 காசு. இந்த மாதிரி நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கிறோம். வீட்டுக்கு வீட்டு டாக்ஸ், தண்ணிக்கு தண்ணி டாக்ஸ், ரோட்டுக்கு ரோட் டாக்ஸ், பெட்ரோல் அடிச்ச டாக்ஸ், சாப்பிட போன டாக்ஸ், ஷாப்பிங் பண்ண டாக்ஸ், இதுக்கெல்லாம் மேல நிம்மதியா இருக்கலன்னு தியேட்டருக்கு போனா அங்கே என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அப்புறம் டாக்ஸுக்கு ஒரு டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ். இந்த டாக்ஸ்ல மட்டும் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் 9 லட்சம் கோடி. இப்ப சொல்லுங்க உங்க டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? அப்போ நான் கூட டாக்ஸ் கட்டணும் சார். ஆமா ராஜா. அப்போ நாம கட்டின டாக்ஸுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறோம். இதை இப்படியே விட மாட்டேன் சார், கண்டிப்பா போராட்டம் பண்ணுவேன். யோ, ஒன்னும் பேசப்படாதியா, உட்காரு, குடிச்சு பேப்பர் எடுத்தால போட்டு போறாங்க. என்ன சொன்னீங்க சதீஷ், இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருமானம் தேவை, அதனால எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மருந்து வச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லை. என்ன கேட்குறீங்க? ஏன் கவர்மெண்ட் கேட்கு? கணேஷ், நீங்கள் பெட்ரோலுக்காக அடிக்கிற அமௌண்ட்டில் பாதி டேக்ஸ் தான். ஏன்ட்ட கேட்குறீங்க? போய் கவர்மெண்ட் கேளுங்க. இந்த சேலரி வீட்டு வாடகைக்கு பத்தலன்னு சொன்னீங்களே பேபி, இவ்வளோ டாக்ஸ் கட்டியும் இருக்க வீடுலன்னு போய் கவர்மெண்ட் கதவை தட்ட வேண்டியது தானே? அது எப்படி சார்? அது அப்படிதான் சார். செந்தில், சேவர்கொடி செந்தில். என்ன சொன்னீங்க? உங்க குழந்தை LKG சேர்க்க 50,000 சொன்னீங்கல்ல, ஏன் உங்க குழந்தைய கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தலாம்ல? நான் என்ன மாட்டேன் சார் சொல்றேன், எஜுகேஷன் குவாலிட்டியில கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க சார், பிரைவேட் ஸ்கூல் இங்க. அப்போ உங்க சேலரியில வரும் அப்ப விவசாயம் விவசாயி சபா சதீஷ், இதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நான் டாக்ஸே போட வேணாம் சொல்ல, அதை சரியானதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால 600 ரூபா சம்பளத்துல ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணிருந்தான், ஆனா இப்போ இன்கம் இங்க இருந்து இன்ஃபிளேஷன் இங்க இருந்தா அது வளர்ச்சி. இதே இன்கம் இங்க இருந்து இன்ஃபிளேஷன் இங்க இருந்தா அது வளர்ச்சி இல்லை, வெறும் மாயை. டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உற்பத்தி அதிகமாச்சுன்னா டிமாண்ட் குறையும், விலைவாசியும் குறையும். இதே உற்பத்தி குறைஞ்சதுன்னா டிமாண்ட் அதிகமாகும், விலைவாசியும் ஏறும். இப்போ பருப்பு வெங்காயம் ஏறிச்சே இந்த மாதிரி. அப்போ விவசாயமும் விவசாயி அழிஞ்சதுதானே விலைவாசி உயர்வுக்கு காரணம். இதுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்கு சம்பந்தம் இருக்கு. தொழிற்புரட்சிக்கு அப்புறம் தான் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் அதிகமாக உருவாக்குது. அது எல்லா நாட்டிலையும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குது. ஒவ்வொரு நாளும் கார்பரேட் கம்பெனிக்கு தேவையான வசதிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க, அப்ப விவசாயங்களுக்கு அழிக்க ஆரம்பிச்சாங்க.
நம்ம நாடு அது ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டாங்க. அதிகமான நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தை இணைக்கிற சாலைகளை லட்சக்கணக்கான மரங்களையும் விவசாய நிலங்களையும் அழித்து உருவாக்கும். அது கிளைமேட்டையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு, நிலத்தடி நீர் மாசுபட்டுச்சு, விவசாயமும் அழிஞ்சிட்டு விவசாயி இன்னும் தற்கொலை பண்ணிட்டு சாகிறான். இதனால நிறைய மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு வாழ வழி இல்லாம இடம்பெயர்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அது அவங்களுக்கே தெரியாம வேற வழியில பறிக்கிறாங்க. இன்னைக்கு நாம குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்து வாங்குற சூழ்நிலையை உருவாக்குனது இந்த கார்பரேட்ஸ். இது பத்தாதுன்னு இருக்கிற நீர்நிலைகளை நம்மளே அழிச்சிட்டோம், பிளாட் போட்டு வித்துட்டோம். அப்ப நீங்க ஏன் சார் கார்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தீங்க? சின்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃப்ரம் ஏப்ரல் 2010. கொஞ்சம் அங்க பாருங்க. யோ, போன கட் பண்ணியா சார்? விஷயம் தெரிஞ்ச உங்க வேலை காலி. யோ, ஹெச்ஆர் ஏன் அழியா? அதான் நம்ம கட்ட டாக்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்களே. அப்ப ஏன் விவசாயம் அழியுது? விவசாய தற்கொலை பண்ணி சாகுறோம் சார். கம்யூனிசம் பேசுறீங்களா? இல்ல, விவசாயிசம் பேசுறேன். இது உன்ன மாதிரி கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கார்பரேட்ல வேலை பண்ணலாம் புரியாது. இது இங்க இல்ல, இங்க இருக்கு. குளோபலைசேஷன் ஒண்ணு வந்தனால தான் இன்னும் தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒண்ணு வராம இருக்கு. தொழிற்புரட்சின்னு ஒண்ணு வராம இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வரை வந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். கை நிறைய சம்பாதிக்கும் போது என்ஜாய் பண்றது விட்டு நாம ஏன் சார் அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணோம்? இப்படியே போயிட்டு இருந்தா அக்ரிகல்ச்சர் இஸ் தி ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது மாதிரி பீயிங் ஸ்லேவ் டு தி கார்பரேட்ஸ் இஸ் தி ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியா மாறிடும். ராஜன், உங்களுக்கு அப்பா இருக்காரா? இருக்காரு சார். இஃப் சப்போஸ் உங்க அப்பா சூசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க சார்? என்ன சார் சொல்லுங்க ராஜன். அதுக்கு காரணமான உங்களை சும்மா விட மாட்டேன் சார். எங்க அப்பா ஒரு விவசாயி, என் கண்ணெதிரில தூக்க மாட்டி துடி துடிச்சு சார். அப்ப நீங்க ஏன் சார் விவசாயம் பண்ணல? நீங்க டெய்லி வேற சிச்சுவேஷன்ல எங்களோட 35 ஏக்கர் விவசாயங்களும் இருக்கு. இதுக்கும் எங்க இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு ரூபாய் உன் பாக்கெட்ல இருந்து என் பாக்கெட் வர்றதுக்கும் இல்ல என் பாக்கெட்ல இருந்து உன் பாக்கெட் போறதுக்கும் சரியான காரணம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த கார்பரேட் உலகம் லட்சக்கணக்கான விவசாய நிலங்களையும் கோடிக்கணக்கான மரங்களையும் உயிரினங்களையும் அழிச்சு உருவாக்கி புல் கொண்டு சாப்பிட்ற எந்த ஒரு உயிரினமும் தன்னோட உணவை வேரோட அறுக்கிறது. ஆனா இந்த மனுஷன மட்டும்தான் பணத்துக்காக பாரபட்சம் இல்லாம தன்னோட உணவையே வேரோட அறுக்கிறான். ஓகே கைஸ், ஒருவேளை நான் உங்களை கஷ்டப்படுத்திருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்குங்க. ஆக்சுவலி இதுதான் உங்களோட உண்மையான இன்கிரிமெண்ட் லெட்டர். இதை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் இத்தனை கேள்வி என்னை கேட்டிருந்துருக்க மாட்டீங்க. நான் சொன்ன பதில் சில பேர்த்துக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிக்காம போயிருந்துருக்கலாம். ஆனால் உலக அரங்கத்தில் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி விவாதிக்கிற நாள் வரும். வந்தே தீர்வு. சார், இதுக்கு முடிவே சொல்லாம போறீங்க? The bowl should be recycled. நான் படித்ததில் உரைத்தது ஒரு குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்று பெருமை கொள்ளும் வேளையில் அந்த குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று வெட்கப்படுகிறது. இயற்கையை அழித்து விட்டு வரும் வளர்ச்சி எதுவும் வளர்ச்சி அல்ல, அது வெறும் மாயை. 1000 மரங்களின் மரணம், அதில் 6 வழிச்சாலை ஜனனம், அதில் 1000 வாகனங்கள் பயணம், ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு வசனம், மரம் நடுவோம் மழை பெறுவோம்.